உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பிரதமர் நரேந்திர மோடியை நாளை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பில் அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. போக்குவரத்து செலவை குறைக்காமல் 5 லட்சம் கோடி டாலர் பொருளாதாரம் என்னும் இலக்கை எட்ட முடியாது என்றும், அதற்கு தரமான விரைவு நெடுஞ்சாலைகள் இன்றியமையாதவை என்றும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தில்லியில் துறைசார் அதிகாரிகளுடனான கூட்டத்தில் பேசிய அவர், அதிகபட்ச வேலையை குறைவான காலத்தில் முடிக்க கட்டுதல், இயக்குதல், மாற்றுதல் முறை உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை தடுத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் நீமச் பகுதியில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஏழை மக்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி வீடுகளை கட்டி கொடுத்ததை நினைவு கூர்ந்தார். சனாதனத்திற்கு எதிரான கருத்துக்களை திமுகவினர் தங்கள் ரத்தத்திலேயே கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், இந்திய மக்கள் திமுகவினருக்கு தோல்வியை கொடுத்து பதிலடி தருவார்கள் என்றார். வாரிசு அரசலை இந்த நாடு துடைத்தறியும் என்றும் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கூறினார். G20 நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் டெல்லியை மெருகூட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த பணிகளை மத்திய அரசின் அதிகாரிகளும் மத்திய மாநில அரசியல்வாதிகளும் தொடர்ந்து பார்வையிட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக டெல்லி மாநில அமைச்சர் ஸ்வரப் பரத்வாஜ் இன்று பல்வேறு பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், G20 உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார். பஞ்சாப் மாநிலம் பக்வாராவில் என் மண் என் நாடு இயக்கத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தொடக்கி வைத்தார். அப்போது நாட்டை காப்போம் என்று கூறி அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் லவ்லி பல்கலைக்கழகத்துக்கு சென்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கலைஞர்களுடன் சேர்ந்து இசை கருவிகளை இசைத்தும் நடனமாடியும் மகிழ்ந்தார். மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதியில் மராத்தா இனத்தவர் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கோரி கொடிகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். இதில் ஆண்கள் பெண்கள் சிறார் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேற்கு வங்கத்தில் தங்குனி ஹால்டியா, தங்குனி கல்யாணி, தங்குனி ரகுநாத்பூர் ஆகிய 3 பொருளாதார தாழ்வாரங்களை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மேற்கு வங்கம் கிழக்கிந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் உலகுக்கே நுழைவாயிலாக மாறும் என்று தெரிவித்தார். சனாதனம் குறித்த திமுகவினரின் விமர்சனத்துக்கு பாஜகவினர் தொடர்ந்து பதிலளித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜகவின் செய்தி தொடர்பாளர் சுதன்ஷு திரிவேதி, இந்துத்வாவின் மைய கருத்தை அழிக்க வேண்டும் என திமுக விரும்புவதாக குற்றம் சாட்டினார். இது இந்தியாவை அழிக்கும் முயற்சி என்றும் அவர் சாடினார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடரையொட்டி காங்கிரஸ் எம்பிக்களுடன் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியாகாந்தி நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். முக்கிய மசோதாக்களை மத்திய அரசு கொண்டு வந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது உட்பட பல்வேறு விஷயங்கள் ஆலோசனையில் இடம்பெறும் என தெரிகிறது. இதேபோல் எதிர்க்கட்சி கூட்டணி எம்பிக்களின் கூட்டமும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நாளை நடைபெறவுள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கூட்டத்தொடரை எதிர்கொள்வது தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் எம்பிக்கள் கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. என் மண் என் மக்கள் 2ஆம் கட்ட பிரச்சாரம் தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூரில் இருந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை துவக்கினார். அவருக்கு தொண்டர்கள் செண்டமேளங்கள் இசைக்க உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பாளையங்கோட்டை அருகே பாஜக பிரமுகர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் பாஜக கொடுத்த அழுத்தம் காரணமாகவே குற்றவாளி சரணடைந்திருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 1 மாதத்தில் மட்டும் தென் தமிழகத்தில் 21 கொலைகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், குடி கஞ்சா போன்ற புழக்கங்கள் அதிகரித்துவிட்டதாகவும் தெரிவித்தார். கிருஷ்ண ஜெயந்தி விழா வரும் 6ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி வீடுகள், கடைகள், கோவில்களில் வைத்து வழிபாடு நடத்துவதற்காக காஞ்சிபுரத்தில் கிருஷ்ணர் பொம்மை தயாரிக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது.
மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகத்தின் சார்பில் மதுரையில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அடுப்பில்லா ஆரோக்கிய உணவு என்னும் தலைப்பில் உணவு தயாரிப்பு போட்டி அங்கு நடத்தப்பட்டது. இதில் மதுரையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்று ஆரோக்கியமான உணவை தயாரித்து பார்வையாளர்களை அசத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. கொடியேற்றத்தை இரவு 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. செப்டம்பர் 13 10 திருவிழா அன்று தேரோட்டம் நடைபெறும். திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் 4 புறமும் தேரோடும் வீதிகளில் புதைவட மின்வழி பாதை திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தொடக்கி வைத்தார். சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த திட்டத்தின் பணிகள் தேரோட்டத்துக்கு முன்பு முடிக்கப்படும் என்று ஆட்சியர் சாருஸ்ரீ தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் 10 வயது முதல் 21 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் சிலம்பாட்டம் ஆடியதும் சுருள்வாள் சுழற்றியதும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. உக்ரைனின் ஒடேசா மண்டலத்தில் உணவு தானியங்கள் ஏற்றுமதி செய்யும் துறைமுகத்தின் மீது ரஷ்யா ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்ட 17 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. கருங்கடல் பகுதியில் உள்ள சோச்சி நகரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் துருக்கி அதிபர் தயிப் ஏர்தோகனும் இன்று பேச்சு நடத்தும் நிலையில் அதற்கு முன் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியில் இருந்து அலெக்சி ரெஸ்னிக்கை நீக்கியுள்ள புதிய அமைச்சராக ருஸ்தம் உமரோவை நியமித்துள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் குரேஷியாவின் போர்னோ ஓஜோவை 6-2, 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மற்றொரு ஆட்டத்தில் அமெரிக்காவின் டைலர் பிரிட் சுவிட்சர்லாந்தின் டொமினிக் ஸ்டீஃபன் ஸ்ட்ரைக்கரை 7-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் அமெரிக்காவின் கோகோ காப் டென்மார்க்கின் கரோலின் ஒஸ்னியாக்கியை 6-3, 3-6, 6-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.